శ్రీ హయగ్రీవ స్తోత్రం సప్తమం పద్యం. దాక్షిణ్యరమ్యా గిరిశస్య మూర్తి దేవీ సరోజాసన ధర్మపత్ని వ్యాసాదయోపి వ్యపదేశ్యవాచ స్ఫురంతి సర్వే తప శక్తిలేశైః. స్ఫురంతి ఇదా క్రియాపదం. స్ఫురంతికి భాసంతేన అర్థం விலங்கு சிறந்து விளங்குகின்றன அர்த்தம். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்புரந்தினா யூஸ்வலாக த்ராபிங், அதாவது தொடர்ந்து பிரகாசிக்கக்கூடிய வஸ்துக்கள் இல்லை, மினுமினுக்கிறது, நாட் அ ஒரு கண்டினியூஸ் சோர்ஸ் ஆஃப் லைட் கிடையாதுன்னு தாத்பரியம். கே ஸ்புரந்தி, ஸ்புரந்தின்றது பகுவச்சனத்தில் இருக்குது. கே ஸ்புரந்தின்னு கேட்டால் சர்வே ஸ்புரந்தி, சர்வே அப்பி எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். அனைவரும் சிறப்புற்று விளங்குகின்றனர். எதனால்னு கேட்டால் தவ சக்தி லேசைகி. லேசகனா ஒரு ரொம்ப ஒரு குறைந்த ஒரு பாகம், சக்தியினுடைய குறைந்த பாகம். யாருடையது? உன்னுடையது. தவ ஷஷ்டி ஏகவச்சனம், உன்னுடைய சக்தி லேசைகி. லவலேஷம் சொல்கிறோமோ அந்த மாதிரி உன்னுடைய சக்தியில் ஏதோ ஒரு சின்ன பாகத்தினால சக்தி லேசை திருத்திய பகுவச்சனம். அதனால் இல்லை அவைகளால் சக்தியினுடைய திவலைகளால் உயர்ந்து லோகத்தில் விளங்குகின்றனர்னு அர்த்தம் மாறுது. யார்ன்றதுக்கு தான் முன்னாடி போட்டிருக்கார் முதல் மூணு பாதங்களில். தாக்ஷிணரம்யா கிரீஷஸ்வமூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வெபதேஷ வாச்சகன்னு அந்த ஸ்புரந்திக்கு அன்பயம் மாறுது. அதாவது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது செல்ஃப் கண்டெயின்டு. நமக்கு எந்த ஒரு பலன் போகணுன்னாலும் எம்பெருமானுடைய அவதாரங்களையே நம்ம பிரார்த்திச்சுருந்தா போகிறோம், வெளியில் போக வேண்டாம். ஞானத்துக்கு ஹயக்ரீவன், செல்வத்துக்கு பிராட்டி, வியாதி ஆதியிலேருந்து நமக்கு இது போகணுன்னா சுதர்ஷன் ஆகுவார். அது மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலும் நமக்கு வந்து நமக்கு செல்ஃப் கண்டெயின்டு. பட் பொதுவாக நமக்கு ஒரு பிரமை ஏற்படுறது. ஏன்னா ஞானம்னு சொல்லிச்சு முதல்ல சரஸ்வதி தான். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபின்னு சின்ன வயசு ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து சிவனுக்கும் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஒரு ஃபார்ம் இருக்குது. அவரும் ஞானப்பிரதர்னு லோகத்தில் வழக்கு உண்டு. அதை தவிர எம்பெருமானுடைய ஒரு பிரவேச அனுப்பிரவேஷன் சொல்லுவார். அவரே இப்போ வியாசாதிகளை வந்து அனுப்பிரவேசித்து சில காரியங்களை பண்ணாங்க. இப்போ அவாலாமும் வந்து ஞானத்துக்கு ஒரு அடையாளமாக விளங்குறா. இப்போ நம்ம இவால் யாரை வேணாலும் உபாசித்து நம்ம வந்து நம்மளுடைய நமக்கு வேண்டிய ஞானத்தை நம்ம பெறலாம். ஆனால் சுவாமி என்ன சொல்கிறார், இவா எல்லாருமே வந்து ஹயக்ரீவனுடைய சக்தி, அதில் ஒரு லேசம், ஒரு சின்ன பார்ட். அதனால் இவாலாம் அவனுடைய கருணையினால் இவாளுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டு இவாலாம் இருக்கான்னு தாத்பரியம். ஸோ எதுக்கு அவளை போய் நம்ம பண்ணணும்? நம்ம ஹயக்ரீவன் டைரெக்டாக உபாசித்தாலே போடுன்றதான் இங்கே தாத்பரியம். அதுக்கு சொல்கிறார் தாக்ஷிண்ய ரம்யா கிரீஷஸ்ய மூர்த்தி. கிரீஷஹன்னு சிவனுக்கு பெயர். கிரீஷஸ்ய சிவனுடைய தாக்ஷிண்ய ரம்யா மூர்த்திஹி. மூர்த்திஹின்னா ஒரு ஆகாரம் வடிவம் இல்லை, அந்த மூர்த்தி என்ன? அது தட்சிணாமூர்த்தி. அதில் சுவாரஸ்யமாக போட்டிருக்காரு தாக்ஷிண்ய ரம்யான்னு. தாக்ஷிண்யன்னு சொல்லிச்சு தக்ஷிண திசையை நோக்கி. அதாவது என்ன ஐதிஹியம் கேட்டால் சிவன் வந்து அந்த மரத்துக்கு தட்சிண திசையை நோக்கி அகஸ்திய இத்தியாதிகள் ஒரு நாலு ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணார்ன்றதுனால அந்த ஒரு ஸ்வரூபமும் ஞானப்பிரதனாக இருக்கிறதுனால அதை சில பேர் ஓய்விடுறா அந்த சிவனுடைய மூர்த்தியை. ரம்யான்னு போட்டதுனால அழகான, ஏன்னா சிவனுக்கு எப்பயுமே வந்து ஒரு ருத்ரமூர்த்தின்னு ஒரு இது உண்டு. ஸோ அதனால் இவர் வந்து அப்படி இல்லை, சாந்தமாக இருக்கார். ஸோ தெற்கு திசையை நோக்கி சாந்தமாக உள்ள அந்த சிவனுடைய மூர்த்தி. இல்லாட்டி தாக்ஷிணியம்னாலும் நமக்கு தெரியும், தாக்ஷிணியம்னா ஒரு கருணை, கருணையோடு உள்ள அந்த அழகிய சிவனுடைய மூர்த்தி, அது ஒன்று. அப்புறம் சரோஜாசன தர்மபத்னி தேவி. சரோஜா ஆசன, சரோஜம் ஆசனம் எஸ்ய, இல்லை சரோ அதாவது தாமரைக்கு சரோஜம்னு பெயர். சரசி ஜாயத்தே, சரசிஜான்னு சொல்லுவோம். அப்போ அந்த தாமரையை வந்து யார் வந்து ஆசனமாக கொண்டுள்ளாரோ அது பிரம்மா தான் முதல்ல. சரோஜாசனசிய தர்மபத்னி, தர்மபத்னால சொன்னதை கேட்குறோம். அப்போ சரஸ்வதிக்கு வந்து பிரம்மன் சொன்னதை கேட்டு அருள் புரியலான்னு ஒரு தாத்பரியமாக இருக்குது. தேவி
அவளும் ஒரு தேவி, ஒரு தேவதையினால சரோஜாசன தர்மபத்னி தேவின்னு போட்டுட்டார். இவா ரெண்டு பேருமே ஞானப்பிரதாலாக இருக்கா. அதை தவிர வியபதேஷிய வாச்சகன்னு போட்டார். வியபதேஷியனா புகழ், வாச்சகன வாக், வாச்சோ வாச்சக, புகழ்பெற்ற வாக்கை உடைய இல்லை புகழ்பெற்ற கிரந்த நிர்மாணம்லாம் பண்ணி யார் இன்னைக்கு வந்து ஒரு ஞானிகள்னு சொல்லிச்சு இவாலாம் முதல்ல நிற்கிறா, வியாசர் பராசரர் இவாலாம். அப்போ அவாலாம் வியாசாதேகன்னு போட்டதுனால வால்மீகி, வால்மீகி மகரிஷி, ஸ்மிருதி எழுதினவா, மனுஸ்மிருதி எல்லாம் வச்சுக்கலாம். வியாசாதய வியாசாதிகி வியாசாத்திய வியாசாதேகன்னு வந்து வியாசாதி வியாசாதேகன்னு அது வந்து ஹரிஹி ஹரி ஹரைய மாதிரி போகும் அது வியாசாதய. ஸோ வியாசர் முதலைய முதலிய சர்வேபி, சர்வேபின்னு சொல்லிச்சு எல்லாரும் ஒருத்தர் விடாமல் தவ சக்திலேஷைஹி ஸ்புரந்தி, உன்னுடைய ஒரு சக்தியினுடைய ஒரு திவலை ஒரு சின்ன பாகத்தினால அம்சத்தினால அவெல்லாம் சிறப்புற்று விளங்குகிறார்கள்னு சொல்கிறார். ஸோ இப்படி இருக்குச்சே, நான் வந்து எதுக்காக அவாக்கிட்ட இது பண்ண, உன்னையே அடைஞ்சு நான் பிரார்த்திக்கிறேன்னு தாத்பரியம் வருது. இதுக்கு நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுக்குறோன்னா, இப்போ இது வந்து நகினுந்தான் நியாயமாக எடுத்துக்கலாம். எப்படி ஆழ்வார் சொல்கிற மாதிரி அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர் அவரவர் விதி வகி அடை நின்றனரேன்னு சொல்லிட்டு லோகத்தில் வந்து அவாவுக்கு சில இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் அவாவா யார் அவளோட ஃபாலோயர்ஸ் வந்து அவள் அந்தந்த மூர்த்திகளை வணங்கிட்டு போட்டோம். ஆனால் நான் வந்து உன்னுடைய உபாசகன்னு சொல்லாமல் தாத்பரியமாக இருது. ஏன்னா உன்னுடைய சக்தியினால்தான் அவளும் அந்த அவளுக்கும் அந்த இது கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தாக்ஷிண் கிரீஷஸ்ய தாக்ஷிணரம்யா மூர்த்தி சரோஜாசன தர்மபத்னி தேவி வியபதேஷ்ய வாச்சக வியாசாதய சர்வே அப்படி தவ சக்திலேஷை ஸ்புரந்தி. எம்பெருமானே ஹயக்ரீவனே கிரிஷா சிவனுடைய கிரிஷஸ்ய சிவனுடைய ஷஷ்டி ஏகவசனம் தாக்ஷிணரம்யா மூர்த்தி, மூர்த்திக்கு இது விசேஷனம். தட்சிண திசையை நோக்கி தெற்கு திசையை நோக்கி அமர்ந்துள்ள அந்த அழகிய மூர்த்தி சரோஜாசனன்னு சொல்லிச்சு பிரம்மா பத்மாசன அவெல்லாம் பேருண்டு. சரோஜாசனஸ்ய தர்மபத்னி, தர்மபத்னின்னு சொல்லிச்சு அவனுடைய மனைவி அதாவது சரஸ்வதி தேவி. இவா ரெண்டு பேர் அப்பிச்ச மேலும் வியபதேஷ்ய வாச்சக சர் வியாசாதய சர்வே அப்பி, புகழ்பெற்று அவளோட கிருத்தியினால் இன்றைக்கும் நம்ம அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வியாசர் பராசரர் வால்மீகி எல்லாம் சர்வே வியப வியாசாதய வியாசர் முதலிய அந்த மகர்ஷிகள் சர்வேபி அனைவரும் தவ சக்தி லேசகி, உன்னுடைய சக்தியினுடைய ஒரு சின்ன பாகத்தினாலேயே சிறப்புற்று விளங்குகின்றனர். ஸ்புரந்தி போட்டனால சுவாரஸ்யம்னு கேட்டால் தினோன்ட் ஷைன் கண்டினியூஸ்லி, இல்லாட்டி அவளுடைய சக்தி உன்னுடைய சக்திக்கு கம்பேர் பண்ணிச்சு ஒரு மின்மினி பூச்சி மாதிரி இல்லை வந்து நட்சத்திரம் மாதிரின்னு சொல்கிற மாதிரி தாத்பரியமாக இருது. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அண்மையும் அர்த்தமாகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அஷ்டமம் பத்தியம் எட்டாவது ஸ்லோகம். மந்தோ பவிஷ்யன் நியதம் விரிஞ்சோ வாசாம் நிதே வஞ்சித பாகதேயஹ தைத்யாபநீதாந்தயைவ பூயோபி அத்யாபயிஷ்யோ நிகமான்னசேத்வம். இந்த பத்தியத்தில் சுவாமி வந்து பிரம்மாவை பற்றி சொல்கிறார். அதாவது முந்தின பத்தியத்தில் தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி வியாசாதய இவாளெல்லாம் பற்றி சொன்னார். இவாலாம் வந்து எத்யபி வித்யா பிரதாலாக இருந்தால் கூட உன்னுடைய அந்த சக்தியினுடைய லேசம் அதனால தான் அவாலாம் வந்து ஸ்புரந்தின்னு சொன்னார். பட் இப்போ அதுக்கு மேலே ஒரு டவுட் வரலாம். சதுர்முக பிரம்மா இருக்காரு, சதுர்முகமாச்சு அவருக்கு, முதன் முதல்ல உபதேசத்தை வந்து எம்பெருமாள்கிட்டருந்து வாங்கினதவர் தான் வேதங்களை. அப்போ அவருக்கு இவருடைய கிரேஸ் இருக்குமா இருக்காதன்றதுக்காக இப்போ அந்த சங்காவை நிவர்த்தி பண்ணுற மாதிரி இப்போ சொல்கிறார். தாத்பரியம் என்னன்னு கேட்டால், நீ மட்டும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்காட்டி அவர் நீ இருக்க மந்தமாக இருந்திருப்பார். ஏன்னா அவர் வேதங்களை தொலைச்சிட்டார், தொலைச்சப்ப நீ உன்னுடைய கருணையினாலும் அவருக்கு நீ உபதேசம் பண்ண, அப்படி பண்ணியிருக்காவிட்டால் இன்னி வரைக்கும் அவர் மந்தமாக இருந்திருப்பார்னு தாத்பரியம். இதில் இந்த லிருங்னு ஒரு லக்காரம் இருக்குது, லிருங் அப்படின்னு பேர், லிங் லக்காரம். இது வந்து கண்டிஷனல் ஃபியூச்சர்னு பேர். அதாவது என்னன்னு கேட்டால், ஒரு காரியத்தை சொல்லி இது நடந்திருக்காட்டி அதுவும் நடந்திருக்காது, இல்லாட்டி இது இல்லாட்டி அது இருந்திருக்கும்ன்ற மாதிரி அர்த்தம்.
இது அந்த மாதிரி தாத்பரியம். அது என்ன சொல்றாருன்னா, துவம் ந அத்யாபயிஷ்யஹ சேத் விரிஞ்சஹ மந்தஹ அபவிஷ்யத் அப்படிங்கிறார். அதாவது நீ வந்து சொல்லித்தராவிட்டால், நீ உபதேசம் பண்ணியிருக்காவிட்டால் அவர் மூடனாக ஆகியிருப்பார்னு தாத்பரியம் வருது. இப்போ ஒரு ஒரு பதமாக அன்வயத்தை பார்க்கலாம். வாச்சாம் நிதேன்னு அட்ரஸ் பண்ணுறார். வாச்சாம்ன்றது வாக் சப்தத்தினுடைய ஷஷ்டி பகுவச்சனம். வாக்குகளுக்கு நிதே உறைவிடம், நிதிஹி நிதேன்றது அதனுடைய சம்போதனம். வாச்சாம் நிதேன்றது வாக்குக்கு உறைவிடமாக திகழ்பவனே துவம். துவம்ன்றது நீ, யுஷ்மத் சப்தத்தினுடைய பிரதமா இயக்க வச்சனம். நீ தைத்திய அபநீதான் நிகமான், தைத்தியைஹி அபநீதாக நிகமாக, தைத்தியைஹி அபநீதான் நிகமான் தான். தைத்தியகனா அந்த மதுகேடபால் அரசுரர்கள் ராட்சசர்கள், அவளால் அபகரிக்கப்பட்ட, அபநீதம்னா கொண்டு செல்லப்பட்ட, அபகரிக்கப்பட்ட, அது தித்திய பகுவச்சனம். எது நிகமான், நிகம சப்தமானது வேதத்துக்கும் அப்ளை ஆகுது அந்த சப்தம் கோஷங்கள் பிரகாரம். ஸோ நிகமான் தித்திய பகுவச்சனம். வேதங்களை அசுரர்களால் கவரப்பட்டவைகளை வேதங்களை தயையா ஏவ, உன்னுடைய கருணையினால், ஏன்னா பிரம்மாவுக்கு பாவம் உபதேசம் ஆச்சு, வேதத்தை தொலைச்சிட்டார். இப்போ வேதத்தை தொலைச்சினால் என்னாச்சுன்னு கேட்டால், வேதமானது அவருக்கு மேனுவல் மாதிரி, யதாபூர்வம்னு நம்ம ஸ்ருதியில் சொன்ன மாதிரி, எப்படி முன்னாடி சிருஷ்டி பண்ணாலும் அதே மாதிரி சிருஷ்டி பண்ணணும். இப்போ சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல் இல்லை வச்சுக்கோ, அவரால் மேற்கொண்டு சிருஷ்டி பண்ண முடியாது. அதனால் தயையா ஏவ, தயையா திருப்தியா இயக்க வச்சனும், உன்னுடைய தயையினாலேயே ஏவ, ஏவனா அதனாலேயே. பூயக அப்பி மறுபடியும், பூயகான அகைன் அண்ட் அகைன், பூயக அப்பின்னா மறுபடியும், ந அத்யாபயிஷ்யா சேத், என்ன சுவாரஸ்யம், நானா இஃப் நாட் நாட் அத்யாபயிஷ்யன்றது அதி உபசர்க்கம், அதின்றது உபசர்க்கம், இங் அத்யேனேன்னு தாத்து, இங் அத்யேனே அந்த தாத்துவானது எப்பயுமே நித்தியம் அதின்ற உபசர்க்கத்தை பூர்வமாக உடையும், பூர்வமாக கொண்டிருக்கு. அதீத்தேன்னு அது போகும், அதீத்தே அதீயாத்தே அதீயத்தேன்னு, அதாவது அத்தியனம்ன்ற சப்தமானது இதுலேருந்து தான் வருது. இந்த அதியோடு சேர்ந்து இந்த இங் தாத்து சேர்கிறதுனால தான் அத்தியனம் வருது. இதனுடைய காசல் ஃபார்ம் அத்தியாபனம், அத்தியனத்தை செய்வித்தல், அதுதான் அத்தியாபயதி. அந்த அத்தியாபயத்தின்ற சப்தத்தினுடைய லிங் லகாரம் மத்தியம புருஷக ஏக வச்சனம், அதுதான் அத்தியாபயிஷ்யக. துவம் அத்தியாபயிஷ்யக, நீ உபதேசிக்காவிட்டால், ந அத்தியாபயிஷ்யக, நீ ஒரு கால் உபதேசிக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த சேத்துன்றது ஒரு பார்ட்டிக்கல், நோ சேத் அப்படின்னா இல்லாட்டின்னு அர்த்தம். ஸோ ந அத்தியாபயிஷ்யா சேத் அப்படின்னு சொன்னால், நீ உபதேசியாவிட்டால், உபதேசித்தராவிட்டால், விரிஞ்சா, விரிஞ்சகான்னு பிரம்மாவுக்கு பேர், சத்துரானனஹா சப் நிறைய பேர் இருக்கவருக்கு விரிஞ்சா, விரிஞ்சா பிரம்மா வஞ்சித பாகதேயா, அதாவது வேதம்தான் அவருடைய சொத்து, வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு அந்த வேதம்தான் அவருடைய சொத்து, அதான் ரக்ஷணம் பண்ணுறதவால். இப்படி வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டோ அதை தொலைச்சிட்டு நிற்கிறார், அப்போ தன்னுடைய சொத்தை இழந்திருக்க, வஞ்சித பாகதேயகனா தன்னுடைய பாக்யம் இல்லை சொத்தை இழந்தவராக இருந்த அந்த பிரம்மா நியத்தம் மந்தக அபவிஷ்யத் அப்படிங்கிறார். நியத்தம்னா நிச்சயமாக, மந்தக மந்தகனா வேதத்தை இழந்ததுனால, அதாவது தன்னுடைய ஞானத்தை இழந்துட்டார்னு அர்த்தம். அப்போ மந்தமாக மூடனாக அபவிஷ்யத்துன்றது இப்போ ஆகியிருப்பார். அதாவது இதுதான் அந்த லிங்கினுடைய உபயோகம். மழை பெய்திராவிட்டால் விளைச்சல் இருந்திருக்காது, அந்த மாதிரி உபயோகம் அது. ஸோ நீ காப்பாத்திருக்காட்டி அவர் நீ இருக்கும் புத்திசாலியாக இருந்திருக்க மாட்டார், இல்லாட்டி மந்தமாக இருந்திருப்பார்னு தாத்பரியம். ஸோ அன்வயத்தை பார்த்தோம்னா, வாச்சாம் நிதே வாக்குகளுக்கு இல்லை அனைத்து விதமான வித்யா வித்தியைகளுக்கு உறைவிடம், உறைவிடமாக இருப்பவனே ஹயக்ரீவனே துவம், நீ தைத்தியாபனியத்தான் நிகமான், அறக்கர்களால் அசுரர்களால் கொண்டு செல்லப்பட்ட அபகரிக்கப்பட்ட வேதங்களை தயையா ஏவ கருணையினாலேயே, பூயக அப்பி மறுபடியும் பூர்த்தியாக,
ந அத்தியாபயிஷக சேத், ந நீ உபதேசம் செய்திராவிட்டால், நோ சேத்தனா இல்லாட்டி அப்படின்னு அர்த்தம், உபதேசித்திராவிட்டால் விரிஞ்சக பிரம்மா பிரம்மாவானவர் எப்படி இருக்கார், அவர் எப்படி இருந்தார், வஞ்சித பாகதேயா, பாகதேயம்ன்றது ஒரு ஷேர் ஆஃப் இது வெல்த் மாதிரி, அது ஒரு பாக்யம், அந்த பாகதேய வஞ்சிதா எஸ்ய, எவனுடைய சொத்தானது அபகரிக்கப்பட்டதோ இல்லை எவன் தன்னுடைய பாக்யத்தை இழந்தவனாக இருக்கிறானோ அவன். ஸோ பிரம்மா அப்படி நியதம் மந்தக அபவிஷ்யத், நிச்சயமாக அப்படியே இருந்திருப்பார், மூடனாகவே இருந்திருப்பார்னு தாத்பரியம். திருப்பி அவர் சிருஷ்டி இத்தியாதிகளை பண்ணுறதுக்கு அவருக்கு சாமர்த்தியம் பத்தியிருக்காதுன்னு அர்த்தம், அதான் அபவிஷ்யத். இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அன்வயமானது வாசாம் நிதே துவம் தைத்யாபனியத்தான் நிகமான் தயையா இவ பூயோபி ந அத்தியாபயிஷ்யஹ சேத் விரிஞ்சஹ வஞ்சித பாகதேயஹ நியதம் மந்தஹ அபவிஷ்யத்னு முடிக்கிறார். ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் நவமம் பத்தியம் 9வது ஸ்லோகம். பிதர்க்கடோலாம் வ்யவதூய சத்வே ப்ரஹஸ்பதிம் வர்த்தயசே யதஸ்த்வம் தேனைவ தேவதி தசேஷ்வரானாம் அஸ்பிருஷ்டடோலாயிதமாதிராஜ்யம். இந்த பத்தியத்தில் வர்த்தயசேனு கிரியாபதம் இருக்கு, அது முதல் பாதிக்கு. ரெண்டாவது பாதிக்கு அஸ்தி பவதின்னு நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும், அதில் கிரியாபதம் போடலை, அஸ்தி பவதி வர்த்ததே வித்தியதேன்னு வச்சுக்கலாம். முந்தின இரண்டு ஸ்லோகங்களில் லோகத்தில் வேறு எந்தெந்த தேவதைகள்லாம் வித்யா பிரதானாக இருக்காலோ அவளுக்கு நீ தான் உன்னுடைய கிருப்பையை தான் காரணம்னு சொன்னார். முதல்ல வந்து தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி, அப்புறம் ஆச்சாரியர்கள் வியாசாதையாக அவால் சொன்னார், அப்புறம் அவளுக்கு மேலே பிரம்மாவையும் சொன்னார் முந்தின பத்தியத்தில். இப்போது வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம புராணங்களில் வந்து அவள் ஆச்சாரியர்களாக சொல்லப்பட்டிருக்கோ அப்படிப்பட்டவாளுக்கும் உன்னோட கிருப்பை தான் ஞானத்தை கொடுக்கறதுன்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இது ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதினா அவர் வந்து தேவகுருகு, சுராச்சாரியக சுரானம் ஆச்சாரிய என்ன சொல்கிறார் அப்படின்னா, சம்போதனமானது தேவ தேவ ஹேக்ரீவ எம்பெருமானே துவம் தொம்னா நீ, விதர்க்கடோலாம் விதர்க்க அதாவது தர்க்கம் பண்ணுறதுன்னா பிரதிபாதனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். விதர்க்கன்றது அது ஒரு நெகட்டிவ் சென்ஸில் யூஸ் பண்ணுறது, அதுக்கு மூணு விதமாக சொல்லலாம். எதெல்லாம் வித்தர்க்கம்னு கேட்டால், ஒன்று அஜ்ஞானம், புரியாமையே இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது, அதுக்கடுத்து சம்சயக, சம்சயகனா இதுவா அதுவா, ஒரு கம்பத்தை பார்த்து ஒரு வெளிச்சம் இல்லாதப்போ பார்த்துட்டு இது ஒரு ஆள் நிற்கிறானா தூணான்னு தெரியாமல் இருக்கிறது, அப்புறம் விபரியக அப்படின்னா தப்பாக புரிஞ்சுக்கிறது தீர்மானிச்சுடுறது, சந்தேகம் இல்லாமல் தப்பாகவே தீர்மானிக்கிறது விபரியக, இப்படிப்பட்டவைகள் தான் அந்த வித்தர்க்க சப்தத்தினால இண்டிகேட் பண்ணுறார். டோலா டோலானாலே டோலா அதாவது ஒரு சாஞ்சல்யம் சஞ்சலதா, வித்தர்க்க டோலாம்னு சொல்லச்சே வித்தர்க்கைஹி டோலாம் இல்லை வித்தர்க்கைஹி டோலா தாம் வித்தர்க்கைஹி சஞ்சலதா தாம், யாருக்கு ப்ரஹஸ்பதிக்கு. வித்தர்க்க டோலாம் வ்யவதூய, வ்யவதூயனா போக்கின்னு அர்த்தம், பின்னாடி சொல்ல போகிறார் நிர்தூத தமோஷங்கள்னு வரப்போகிறது. ஸோ வ்யவதூயன்றது நீக்கி அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. லெவந்தம் அது ஏ அப்படின்னு கேட்டால், ஒரு ராஜாவுக்கு மந்திரி ஆனவன் ரொம்ப முக்கியம், மந்திரினாலே ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், அவனுக்கு எந்த விதமான சஞ்சல புத்தி இருக்கக்கூடாது. அப்போ சுரர்களுக்கு ப்ரஹஸ்பதி தான் மந்திரி ஆச்சாரியர், அவருக்கு அடிக்கடி புத்தி கலங்கம் ஏற்படுறதான், எப்பப்பெல்லாம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு அவருடைய இதில் புத்தியில் ஒரு கலங்கம் ஏற்படுறதோ அப்போல்லாம் வந்து ஹைகிரிவன் தான் என்ன பண்ணுறாருன்னா அவரை ஒழுங்கான பாதையில் நடத்துகிறாராம். அதான் விதர்க்க டோலா, அவருடைய அதாவது ப்ரஹஸ்பதி இடத்தில் எப்பப்பெல்லாம் விதர்க்க டோலை ஏற்படுறதோ அதை வ்யவதூய, அதை நீக்கி அதை போக்கி
சத்வே சாத்விகம், ஏன்னா சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம். சத்வத்தில் வர்த்தயசே ப்ரஹஸ்பதிம் வர்த்தயசே, ப்ரஹஸ்பதியை வர்த்தயசேன்றது நிச்ச காசல் விருத்து வர்த்த வர்த்தனே தாத்து, அது வர்த்தத்தேன இருக்கிறது, வர்த்தயத்தேன இருக்க வைக்கிறான் அர்த்தம். ஸோ வர்த்தயசேன்றது இப்போ துவம்னால வர்த்தயசே மத்தியம புருஷா ஏகவச்சனம். ப்ரஹஸ்பதிம் சத்வே வர்த்தயசே, யதஹா யதஹா வர்த்தயசே, எதனால் நிலைநிறுத்துகின்றாயோ, எந்த உன்னுடைய கிருப்பையினால், யஸ்மாத்து கிருபாத்தக இல்லை கிருபாயாகனு வச்சுக்கலாம், வர்த்தயசே தேன ஏவ தேனைவ, அது விருத்தி சந்தி, தேன ப்ளஸ் ஏவ தேனைவ, அதனாலேயே திரிதசேஸ்வரானாம், திரிதசாகனு தேவர்களுக்கு பெயர். ஸோ திரிதச ஈஸ்வரஹ, திரிதசானாம் ஈஸ்வரஹ திரிதசேஸ்வரஹ, திரிதசேஸ்வரானாம் சொல்லிச்சு தேவர்களுடைய தலைவர்களின் பொதுவாக ஒரு பண்மையில் போட்டிருக்கார். அவளுக்கு என்ன கிடைக்கிறது இப்போ, அஸ்பிருஷ்ட டோலாயுதம் ஆதிராஜ்யம்னு போட்டார். அதிராஜகனா ஒரு எம்பரர், ராஜா இல்லை அவருக்கு மேலே சக்கரவர்த்தி வச்சுக்கலாம். ஆதிராஜ்யம்னா அந்த சக்கரவர்த்திக்கு மொத்த அவருக்கு அவர் தான் மொத்தத்துக்கும் அதிபதி, இப்போ நம்ம தேவாதிராஜன் சொல்கிறோம். அந்த சக்கரவர்த்திக்கு ராஜாக்கள்லாம் இருப்பா. இப்போ தசரதனை சொல்லிச்சு சக்கரவர்த்தி அப்படி. அப்போ அவளுக்கு எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் மொத்த ராஜ்யமும் கிடைக்கிறது. அஸ்பிருஷ்ட டோலாயுதம் போட்டார். திருப்பியும் டோலாயுதம் அஸ்பிருஷ்டனை தொடப்படாத, ஸ்பிருஷ்டனை தொட்ட தொடப்பட்ட, அஸ்பிருஷ்டனை தொடப்படாத, திருப்பி டோலாயுதம்னா சஞ்சலதா, திருப்பி திருப்பி இது வந்து போயிட்டு வந்து போயிட்டு இல்லாமல் அவளுடைய அவளுக்கு அந்த ஆதிராஜ்யம் இருக்கே, அதிராஜஸ்த இதம், அதாவது ஆட்சி, அந்த தேவலோக ஆட்சியானது இப்படி எந்த விதமான ஒரு ஊசலாட்டம் இல்லாமல் நித்தியமாக அவளுக்கு கிடைக்கிறது. அதனாலேயே எதனாலும் கேட்டால் ப்ரஹஸ்பதிக்கு வந்த ப்ரஹஸ்பதியினுடைய வித்தர்க்கத்தெல்லாம் போக்கி சஞ்சலத்தாவை போக்கி அவர் சத்வத்தில் நிலை நிறுத்துறதுனாலேயே அவருடைய மந்திர ஆலோசனையில் சுரர்களுக்கு அந்த ஆதிராஜ்யமானது தடையில்லாமல் கிடைக்கிறது தாத்பரியம். அந்த அஸ்பிருஷ்ட டௌலாயுதம் அப்புறம் கிரியாபதம் தான் வர்த்தத்தை இருக்கின்றதுன்னு வச்சுக்கலாம். இல்லை பாஸ்டன்ஸில் சொல்கிறதா இருந்தால் ஆசீத்துன்னு சொல்லிக்கலாம், இல்லை அபூத்துன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ அன்வயத்தை பார்த்தா, தேவ துவம் வித்தர்க்கடோலாம் வியவதூய ப்ரஹஸ்பதிம் சத்வே யதஹா வர்த்தயசே தேன ஏவ தேனைவ திரிதச ஈஸ்வராணாம் திரிதசேஸ்வராணாம் ஆதிராஜ்யம் அஸ்பிருஷ்ட டௌலாயுதம் பவதி, இல்லை அபூத்துன்னு வச்சுக்கலாம். எம்பெருமானே துவம் நீ வித்தர்க்கடோலாம் விபரீதமான ஞானங்கள் இல்லை அஜானங்கள் அவைகளால் ஒரு சஞ்சலதா அதை விவதூய உயித்து நீக்கி ப்ரஹஸ்பதிம் சுராச்சாரியரை சத்வே யதஹ வர்த்தயசே நல்ல மார்க்கத்தில் இல்லை சத்வத்தில் எந்த கருணையினால் நிலைநிறுத்துகிறாயோ வர்த்தயசே ஸ்தாபயசி தேனைவ தேனைவ அதன் மூலமாகவே திதசேஸ்வராராம் தேவர்களுடைய தலைவருக்கு ஆதிராஜ்யம் அதாவது அந்த தேவலோகாட்சி பரிபூர்ணமான ஆட்சி அஸ்பிருஷ்ட டௌலாயுதம் சம்பவதி இல்லை பவதி சிறிது கூட அவளுக்கு அந்த கம்பமே இல்லாமல் ஸ்தைரியத்தோடு அவளுக்கு கிடைக்கிறதுன்னு தாத்பரியம். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் தசமம் பத்யம் அக்னோ சமித்தார்ச்சிஷி சப்ததந்தோ ஆதஸ்திவான் மந்த்ரமயம் ஷரீரம் அகண்டசாரைர் ஹவிஷாம் பிரதானைஹி ஆப்யாயனம் வ்யோம சதாம் விதத்ஸே. முந்தின மூன்று பத்தியங்கள்னால ஹயக்ரீவன் தான் சர்வ ஞானப்பிரதன்னு சுவாமி விஜாபிச்சார். இப்போது இந்த பத்தியத்தில் நம்ம யாக யஜ்யங்கள் பண்ணச்சே ஒரு ஒரு தேவதையை குறித்து அந்த யாகம் யாகங்கள் பண்ணால் கூட அந்ததோ அது வந்து எம்பெருமான் தான் அந்த ஹவிஸை ஸ்வீகரிச்சுக்கிறான்னு நம்மளுடைய சித்தாந்தம். கண்ணன் கீதையிலையும் அதை என்ன ஸ்பஷ்டமாக வெளிப்படுத்துகிறார். அப்போது அக்னிக்கு பொதுவாக
கேரியர், அதாவது வெஹிக்கிள், நம்ம கொடுக்குற ஹவிஸை அவர் தான் கொண்டு போய் கொடுக்குறாருன்னு வேதம் சொல்கிறது. இப்போ சுவாமி விசேஷமாக அர்த்தம் சாதிக்கிறார். அக்னிக்கே ஹயக்ரீவன் தான் முதல்ல ஸ்வீகரிச்சுட்டு கொடுக்குறான்னு சொல்கிறார். அந்த ஹவிஸ் பிரதானங்கள் இருக்கு, அதை வந்து இவர் அம்சேவிச்சு கொடுக்குற மாதிரி தாத்பரியமாக இருக்குது. இப்போது ஏன்னு கேட்டால், சுவாமி மந்திரமயமாகவே இருக்கார் சரீரம். அதாவது மீமாம்சா மதம் பிரகாரம் தேவதைகளுக்கு சரீரம் உண்டான்னு விசாரம் இருக்குச்சு. அவள் மந்திரமே சரீரம்னு ஒத்துக்கிறார். அப்போ சுவாமி தான் வித்யா பிரதர், மொத்த வேதஸ்வரூப்பனே ஹயக்ரீவன் தான். அப்படி இருக்குச்சு, அந்த மந்திரமயமான சரீரத்தை கொண்டு அவர் அந்த என்ன பண்ணுறாரு கேட்டால், வானத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் அதை என்ன அந்த ஹவிஸ்னால் ஏற்படக்கூடிய திருப்தியை வந்து இவரே அளிக்கிறார்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் விஞ்ஞாபிக்கிறார். கிரியாபதமானது வீதத்ஸே தானிய தாரண போஷணயோகன்னு தாத்து. அதோட வி உபசர்க்கம் சேரிச்சு ஒரு தர்ம சம்பந்தம் இருக்கக்கூடிய காரியத்தை பண்ணுதல்னு அர்த்தம். அதாவது யாக யஜ்யங்கள் அதில் இருக்கக்கூடிய இந்த ஹவிஸு அதை கொண்டு போய் சேர்த்தல், இல்லை அதனால் ஒரு பிரீத்தியை ஏற்படுத்தல்ன்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. இது ஆத்மனே பத ரூபம், தத்தே ததாதே தத்தேன்னு போகும். அதுக்கு தத்சே மத்தியம புருஷ ஏக வச்சனம், வி உபசர்க்கம் சேர்ந்ததுனால விதத்சே பண்ணுகிறாய் கரோஷி அப்படின்னு அர்த்தம். எதை ஆப்யாயனம், ஆப்யாயனம்னாலே ஒரு பூர்த்தி ஒரு திருப்தி. ஆப்யாயனம் விதத்சே திருப்தியை ஏற்படுத்துகிறாய் யாருக்குன்னு கேட்டால், வியோம சதாம், அதாவது வியோமன ஆகாஷம் தேவர்களுக்கெல்லாம் ஆகாஷத்துலாம் உறைவிடமை வாழ்க்கு. ஸோ வியோமசதாம்னு சொல்லிச்சு வானத்தில் உறைபவர்களுக்கு இல்லாட்டி தேவர்களுக்கு எப்படின்னு கேட்டால், அகண்டசாரைஹி ஹவிஷாம் பிரதானைஹி. அகண்டனாலே லிமிட்லெஸ்னு அர்த்தம், சாரைஹினா சுவை நிறைந்தது, அது திருதியா பகுவச்சனம். அகண்ட சாரைஹி மிகுந்த மிகுதியான சுவையை உடையவைகளால் எது ஹவிஷாம் பிரதானைகி, ஹவிஸ்னு சப்தம் அதனுடைய சப்தம் இது ஷஷ்டி பகுவசம் தான் ஹவிஷாம். பிரதானைகி கொடுப்பதினால், அந்த ஹவிசுகளுடைய தானம் பண்ணுறதுனாலேயே கொடைகளினாலேயே எப்படி இருக்குது, முழுதும் சுவை நிறைந்ததாக இருக்குது, அதனால் திருப்தி ஏற்படுத்துகிறாயின்னு. பட் எப்படி எங்கன்னு கேட்டால், அதுக்கு தான் பூர்வ பாகத்தில் சொல்கிறார், சமித்தார்ச்சிஷி சப்தத்தந்தோஹோ அக்னௌ மந்திரமயம் ஷரீரம் ஆத்தஸ்திவான்னு சொல்கிறார். இந்த ஆத்தஸ்திவான்றது ஒரு தஸ்திவத்துன்னு ஒரு சப்தமே இருக்குது, ஒன் ஹூ ஹஸ் ஸ்டுட் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கறது. ஸோ தஸ்திவான்னு ஆறுது, அதோட ஆ உபசர்க்கம் சேர்ந்து ஆத்தஸ்திவான். ஆத்தஸ்திவான் நானா பூர்த்தியாக நின்றுன்னு அர்த்தம். ஆத்தஸ்திவான்றதுக்கு இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், பூர்த்தியாக நின்று இல்லை கொண்டு நின்று எதைன்னு கேட்டால், மந்திரமயம் ஷரீரம். சுவாமி தான் வேதஸ்வரூபன். அப்போ மந்திரமயமான சரீரத்தை த்விதியா ஏகவச்சனம் ஆதஸ்திவான், மந்திரமயமான சரீரத்திலேயே இருந்துட்டு எங்கன்னு கேட்டால், சப்ததந்தோகோ அக்னௌ. சப்ததந்துகுன்னு வேதத்துக்கு இது யஜ்யத்துக்கு பெயர், ஒரு யாகத்துக்கு வேள்விக்கு. சப்ததந்தோகோனா ஷஷ்டி ஏகவச்சனம், வேள்வியினுடைய அக்னௌ, அக்னௌன்னு சப்தமி ஏகவச்சனம் அக்னியில். அது எப்படிப்பட்ட அக்னி, சமித்தார்ச்சிஷி சமித்து, சமித்துன்னு சப்தம், சமித்தார்ச்சிஷின்றது அதனுடைய சப்தமி ஏகவச்சனம். ஸோ சமித்துக்களால் கொழுந்துவிட்டு எரிகின்ற அந்த வேள்வியினுடைய தீயில் மந்திரமயமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு திருமேனை எடுத்துக்கொண்டு முழுவதும் அந்த சுவை மிகுதியாக இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஹவிசுகளுடைய ஹவிசுகளை கொடுப்பதனால் வானத்தில் உறைபவர்களுக்கு தேவர்களுக்கு நீ சந்தோஷத்தை மிகுதிய சந்தோஷத்தை அளிக்கின்றாயின்னு தாத்பரியம். அன்பேனை கேட்டப்போ, சமித்தார்ச்சிஷி சப்ததந்தோஹோ அக்னோ மந்திரமயம் ஷரீரம் ஆதஸ்திவான் அகண்டசாரைஹி ஹபிஷாம் பிரதானைஹி வியோமசதாம் ஆப்யாயனம் விதத்சேன்னு அர்த்தமாகுது. அதாவது நன்றாக கொழுந்துவிட்டு எரியக்கூடிய எரிகின்ற சமித்துகளால் எரியக்கூடிய வேள்வியினுடைய தீயில் அக்னியில் மந்திரமயமாக, ஏன்னா மந்திரஸ்வரூபனாக இருந்தாலும் மந்திரங்களை உச்சாரம் பண்ணாலே அங்கே பெருமாள் இருக்கிறதா தாத்பரியமாக இருக்குது. ஸோ மந்திரங்களாகிய திருமேனியை கொண்டு சரீரம் ஆதஸ்திவான் சன்னு கொண்டு நின்று நீயே என்ன பண்ணுறேன்னு கேட்டால், அகண்டசாரைகி அபிஷாம் பிரதானைகி, அந்த சுவை மிகுதியாக உள்ள அந்த ஹவிசுக்களை
அந்தந்த தேவர்களுக்கு, வியோமசதாம் வானத்துள்ளையும் தேவர்களுக்கு ஆப்யாயனம் விதத்தே, மிகுந்த மகிழ்ச்சியை திருப்தியை ஏற்படுத்துகின்றான்னு தாத்பரியமாது. ஸோ அதனால் ஹயக்ரீவன் தான் அந்த அபிசுகளை ஸ்வீகரித்து தேவர்களுக்கு வித்தரணம் பண்ணுறான்னு சுவாமி வந்து இந்த இதை சாதிக்கிறார். இதான் அதுக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் ஏகாதசம் பத்தியம் 11வது பத்தியம். யன்மூலமேதக் பிரதிபாதி தத்வம் யா மூலமாம்நாய மகாந்த்ருமாணாம் தத்வேன ஜானந்தி விசுத்த சத்வாஹ தாமக்ஷராம் அக்ஷரமாத்ருகாம் த்வாம். ஹயக்ரீவன் பிரணவாகாரமாக இருக்கான்றது தாத்பரியம். அந்த பிரணவம் என்னவா இருக்குன்னு கேட்டால், ஜகத்துக்கு மூலமாக இருக்குது, வேதங்களுக்கு மூலமாக இருக்குது. ஆக மொத்தம் அந்த அப்படிப்பட்ட ஜகத்துக்கும் வேதத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரணவத்துடைய ஆகாரமாக ஹயக்ரீவன் இருந்துள்ளிருக்கிறான்ற தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஜானந்தி தான் கிரியாபதம், ஞா அவபோதனேன்னு தாத்து. ஜானந்தின்றது பிரதம புருஷாக பகுவச்சனம், அறிகின்றனர் தெரிந்து கொள்கின்றனர் அர்த்தம். யார்னு கேட்டால் விசுத்த சத்வாக. விசுத்த சத்வாகன்னு சொல்லிச்சு நிர்மல சித்தாக. சத்வம்னா சித்தம்னு அர்த்தம் இருக்குது. சத்துவகுணம் வச்சுக்கலாம். ஒன்று, விசுத்தமான சித்தத்தை உடையவர்கள். சத்வம் ஓங்கியிருந்தால் தான் விசுத்த சித்தத்தை பெற முடியும். அப்போ சத்வம் ஓங்கியிருக்கிறதுனால ஞானம் பரிபூர்ணமாக அர்த்தம். ஸோ அந்த கரணம் சுத்தி ஆக ஆக நமக்கு ஞானமான தானாக பாசிக்காது. ஸோ அப்படிப்பட்ட விசுத்த சத்வத்தை உடையவர்கள் ஞானிகள் ஜானந்தி. எதைன்னு கேட்டால் உன்னை, துவாம் ஜானந்தி. துவாம்ன்றது த்வித்திய ஏக வச்சனம் விஷ்ணு சப்தம். எப்படின்னு கேட்டால் தத்வேன ஜானந்தி, உள்ளதே உள்ளபடி உண்மையாகவே யதாஸ்வரூபம் ஜானந்தி. நீ எப்படி இருக்குன்னு கேட்டால், முதல்ல பிரபஞ்சத்துக்கு காரணமாக சொல்கிறார். ஈதிற்கு தத்துவம் என் மூலம் பிரதிபாதி. ஈதிற்குன்னு சொல்லச்சு இப்படி இதஞ்ச பரிதிருஷ்யமான ஜகத்துன்னு பஷகர் சொல்வார். சித்த சித்துன்னு போட்டு இந்த பிரபஞ்சமானது ஏகப்பட்ட பிரபேதங்களை கொண்டதாக இருக்குது. இப்படிப்பட்ட பிரபஞ்சம் ஈதிற்கு தத்துவம். இப்படிப்பட்ட அந்த தத்துவம்னா அந்த பிரபஞ்சம், இவ்வளோ பேதங்களுடைய பிரபஞ்சமானது என் மூலம் பிரதிபாதி, எதை மூலமாக கொண்டு நன்றாக விளங்குகின்றதோ. என் மூலம்னா இப்போ சொல்ல பின்னாடி சொல்ல போகிற அந்த மூலத்தை எதை மூலமாக கொண்டு, சோர்ஸாக கொண்டு, ஆதாரமாக கொண்டு இப்படி நன்னா விளங்குறதோ. அதுக்கப்புறம் யா ஆம்நாய மகாத்ருமானாம் மூலம், யானா அது வந்து அக்ஷர மாத்திரக்கான பின்னாடி போட்டதுனால ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்க. யா எது ஆம்நாய மகாத்ருமானாம், ஆம்நாயன வேதங்கள், வேதங்களே பெரிய பெரிய விருட்சங்கள், அவைகளுடைய ஷஷ்டி பகுவச்சனம். மகாத்ருமானாம், துருமம்னா மரம், அவைகளுக்கு மூலம். மூலம்னா திருப்பியும் ஒரு வேர் இல்லாட்டி ஒரு பீஜம், சோர்ஸ். தாம் அதை, அந்த அக்ஷராம், அக்ஷர 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 அழிவற்றன்னு அர்த்தம். அக்ஷரம்னா அழியக்கூடியது, அக்ஷரன அழிவற்ற, அது ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கார். ஏன்னா அக்ஷர மாத்திருக்காமல் விசேஷம். அக்ஷர மாத்திருக்காம்னா மாத்திருக்கைன்னு சொன்னால் ஒரு சோர்ஸ் இல்லாட்டி ஆல்ஃபபெட்டு. அக்ஷர மாத்திருக்கான்னு சொல்லிச்சு சோர்ஸ் ஆஃப் ஆல் த ஆல்ஃபபெட்ஸ், எல்லா எழுத்து சமூகத்துக்கும் எது முதன்மையாக இருக்கும்னு கேட்டால் அது பிரணவம் தான். பிரணவத்துலேருந்து எல்லாம் வந்ததுன்னு வைதிக ஸ்ரத்தை. அப்போது அப்படிப்பட்ட பிரணவ பிரணவமாக துவாம், அந்த உன்னை பிரணவத்தின் ஆகாரமாக ஞானிகள் தத்துவேன ஜானந்தின்னு முடிக்கிறார். அதாவது கிரியேஷனில் வந்து சப்தத்தை கொண்டு தான் அர்த்தம், அதாவது சப்தம் நித்தியம், அதனால் அர்த்தமும் நித்தியம். அப்போ ஒரு ஒரு வாட்டியும் கிரியேஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி பூர்வம் யதா ததைவ அகல்பேத்துன்னு சொல்லுவாள். அதே மாதிரி திருப்பியும் சிருஷ்டி பண்ணுறார். அப்போது சப்தம் ஒன்று அர்த்தம் ஒன்று இருந்தால் சரியாக வராது. அப்போ அந்த சப்தங்கள்லாம் எது மூலமோ அர்த்தங்கள்லாம் எது மூலமோன்னு பார்த்தா ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக பிரணவத்துக்கு தான் சேர்றது. அப்படிப்பட்ட பிரணவத்தோட சொரூபமாக நீ இருக்குன்னு சாதிக்க. ஏன்னா பிரபஞ்சம் சொல்லிச்சு அது அர்த்த விசேஷமாக போயிடும், வேதம் சொல்லிச்சு சப்தமாக போயிடும். ஸோ அப்படி அர்த்த வழியாக அர்த்தபரமாக பார்த்தாலும் சப்தபரமாக பார்த்தாலும் ரெண்டுமே வந்து பிரணவத்துலேருந்து தான் உண்டாருது. ஏன்னா சப்தத்தை கொண்டு தான் அர்த்தம். அப்போ அந்த பிரணவ ரூபமாக நீ இருக்குன்னு தாத்பரியம். ஸோ அக்ஷரங்கள், ஏன்னா எம்பெருமான் ஐகரன் வந்து வேதஸ்வரூபன், அப்போ அதுக்கு அந்த அக்ஷர தொகுதிக்கு இவர் தான் பிரணவமாக இருந்துட்டுருக்காருன்னு, பிரணவஸ்வரூபமாக இருக்காருன்னு தாத்பரியம். ஈதிற்கு தத்துவம் என் மூலம் பிரதிபாதி யா ஆம்நாய மகாத்ருமானாம் மூலம்
தாம் அக்ஷராம் அக்ஷரமாத்ருகாம் துவாம் விசுத்த சத்வாக தத்வின ஜானந்தி. இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சம், பல பல தத்துவங்களுடைய பிரபஞ்சமானது என் மூலம் பிரதிபாதி, எதை காரணத்தை எதை காரணமாக உடையதனால் கொண்டதனால் நன்றாக விளங்குகின்றதோ, மேலும் யா ஆம்நாய மகாதுருமானம் மூலம் எது வேதங்களாகிய பெரிய பெரிய விருட்சங்களுக்கு பீஜமாக இருக்கின்றதோ, தாம் அக்ஷராம் அக்ஷரமாத்திருக்காம் அந்த ஐவற்ற எழுத்துக்களுக்கு ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடிய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய பிரணவத்துக்கு பிரணவமானது நீதான், அதை நீ என்று விசுத்த சத்வாக ஜானந்தி தத்துவின ஜானந்தி அறிகின்றன. தாத்பரியமானது இதில் பாடபேதம் இருக்கு. துவாம் அக்ஷராம் அக்ஷரமாத்திருக்காம் தேனும் ஒரு பாடபேதம் இருக்கு. இதனால தாம் அக்ஷராம் அக்ஷரமாத்திருக்காம் துவாம்ன்றதை வச்சு தான் அந்த அன்வயத்தை அடியை காமிச்சிருக்கேன். இதுதான் அன்வயமும் மருத்துவமாகின்றது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் துவாதசம் பத்தியம். அவ்யாக்ருதாத் வ்யாக்ருதவானசி த்வம் நாமானி ரூபானி ச யானி பூர்வம் ஷம் சந்தி தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் வாகீஸ்வர த்வாம் துதுபக்ஞவாசஹ. வாகீஸ்வர இதுதான் சம்போதன பதம். வாக்குக்கு அதிபதியே, வாக்குக்கு ஈஸ்வரனே, ஹயக்ரீவனே. ஷம்சந்தி இதுதான் கிரியாபதம். ஷம்சதி ஷம்சதஹ ஷம்சந்தி. ஷம்சந்தினா புகழ்கின்றன, பிரசம்சான்னு சொல்கிறோமோ நான் புகழ்கின்றன. யாரை? துவாம், உன்னை. எவைகள்னு கேட்டால் த்வதுபக்ஞ வாச்சக. த்வதுபக்ஞ வாச்சகன்றது த்வத்துன்றது உன்னாள்ன்றதுக்காக த்வத்து, உபக்ஞனா நீ தொடங்கிய, அதாவது நீ ஆரம்பித்து வைத்த எல்லால் உன்னால் கண்டெடுக்கப்பட்ட உன்னால் உபதேசிக்கப்பட்ட நிறைய அர்த்தங்களில் நாதோபக்யம்னா சுவாமி இந்த உபக்ஞ பதத்தை நிறைய உபயோகப்படுத்திருக்கார். அப்போ தொதுபக்ஞ வாக்குன்றது வேதம், தொதுபக்ஞ வாச்சகன்றது வேதங்களுக்கு போகிறது. தொதுபக்ஞ வாச்சகன்றது இப்போது அனைத்து விதமான வேதங்களுக்கும் போகிறது. அப்போ வேதங்கள் உன்னை புகழ்கின்றன. என்னென்ன புகழ்கிறது வேதங்கள்னு கேட்டால் சரமாம் பிரதிஷ்டாம். சரமனால கடைசின்னு அர்த்தம். பிரதிஷ்டனா ஒரு பூமி, அதாவது பிரதிஷ்டனா இருக்கும்படி. அப்போ சரமாம் பிரதிஷ்டம்னா அதுதான் பேஸ், அதுதான் பேசிஸ், அதுக்கு மேலே எதுவும் இல்லை, கடைசி நிலை. எதுக்குன்னு கேட்டால் இப்போ சிருஷ்டியை சொல்லணும், அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் பிரளயம்னு என்னன்னு கேட்டால் எதுவுமே டெஸ்ட்ரக்ஷன்றது பெர்மனண்ட்டாக உனக்கு நத்திங்னஸ்க்கு எதுவும் போகாது, வேறு வேறு ரூபாந்திரங்கள் அடையும். அப்போ பிரளய காலத்தில் எப்படிக்குன்னு கேட்டால் இந்த பிரகிருதி மூல பிரகிருதிக்குள்ளே அடங்கிடும். இந்த ஆத்மாக்கள்லாம் சரீரம் எதுவும் இல்லாமல் அந்த மூல பிரகிருத்தியோட கூட எல்லாம் ஒட்டின்னு இருக்கும். கரண கலைவரங்கள்லாம் இல்லாமல் நாம ரூப அனர்க தசையில் இதை மித்தம்னு தெரியாமல் ஒன்று ஒன்று கலந்து கட்டி இருக்கும். அப்போ திருப்பி சிருஷ்டி உண்டாகணும். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் கருணையினால் தயினால் அந்த பகுஸ்யாம் பிரஜாய என்ன ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் கூட இருக்குது. அப்போ ஒரு ஒரு விஷயங்களையும் அனுப்பிரவேஷனம் பண்ணணும். அனைன ஜீவன் ஆத்மாசகன்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்குது. அப்போ அப்படி அவன் அனுப்பிரவேசித்து ஒரு சத்தையை கொடுக்கறதுனால தான் அப்போ ஒரு ஒரு வஸ்துவும் அந்தந்த வஸ்துன்னு ஒரு பேரை ரூபத்தையும் கொண்டு இருக்குது. அப்போ அவைகள் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் எம்பெருமான் உள்ளே இருக்கிறதுனால. அப்போது அவைகளுக்கு ஒரு பேர் இருக்கணும், அந்த பேரை சொன்னால் அது எம்பெருமான் வரைக்கும் குறிக்கும்ன்றது நம்ம சம்பிரதாயம். இப்போ லோகத்தில் தேவதத்தன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா தேவதத்தன் சொன்னால் அந்த தேவதத்தன், அதாவது அந்த ஆத்மா வரைக்கும் பரிவசிக்கக்கூடிய அந்த சரீரத்தை மட்டும் குறிக்காது, அந்த தேவதத்தன் நடக்கிறான்னா ஆத்மா சரீரம் நித்தியம் குறிக்கிறது. அது மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் அதுக்குள்ளே பரிவசானமானது அந்த அந்த சப்தத்தோட அர்த்தமானது எங்கே பரிவசிக்கும் கேட்டால் எம்பெருமான இடத்துல பரிவசிக்கும். வெறும் சப்தத்துக்கு மாத்திரம் வாக்குக்கு மாத்திரம் அதிபதி இல்லை, அர்த்தமும் நீயேன்னு சொல்கிறதுக்காக கூட அந்த ஸ்லோகத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல சிருஷ்டியை சொல்கிறார், அவ்யாக்ருதாத்து வியாக்ருதவான் அசி பூர்வம். பூர்வம்னா முதலில், அவ்யாக்ருதாத் அவ்யாக்ருதாத்னா அவ்யாக்ருதம்னு மூல பிரகிருதிக்கு பெயர். அவ்யாக்ருதாதுன்னு சொல்லிச்சு பஞ்சமி ஏகவச்சனம், அதிலிருந்து துவம்
நீ யானி நாமானி ரூபானி ச வியாக்கிருத்தவான். யானி எம்ஏ யானி எத்ஏ யானி. அப்போ நாமானி நாம நாமணி நாமானி ரூபானி ரூபம் ரூபே ரூபானி. அதாவது நாமத்துக்கும் ரூபத்துக்கும் எப்பயுமே சம்பந்தம் உண்டு. அப்போ எந்தெந்த பெயர்களையும் அந்த பெயர்களுக்கு உண்டான அந்த சப்தங்களுக்கு உண்டான அர்த்தம் அதாவது உருவங்களையும் நீ வியாக்கிருத்தவான், வியாக்கிருத்தவான்னா படைத்தான் அர்த்தம். வி ஆ கரணம்னு அது கிருண்ய டுக்ரிண்ய கரணே தாத்து. அது வியாக்கிருத்தவான்னா நீ பிரித்து அதாவது ஏற்படுத்தினாயும் அர்த்தம். இந்த இடத்துல வியாக்கிருத்தவானது யுக்தவத்து பிரத்தியம். வியாக்கிருத்தவான் அசி, அசினா அஸ் தாத்து மத்தியம புருஷ ஏகவச்சனம். இருக்கிறாயோ தேஷாம் ஷஷ்டி பகுவச்சனம் அவைகளுடைய சரமாம் பிரதிஷ்டாம் அந்த நாம ரூபங்களுடைய கடைசி எல்லை நிலம் முடிவான தன்மை. துவாம் துதுபங்க வாச்சக இது சம்சந்தி. அதை அந்த பிரதிஷ்டாம் அந்த கடைசி பேசிஸாக இருக்கிறத நீதான் உன்னாலேயே காண்பிக்கப்பட்ட அந்த வேதங்கள் ஸ்ருதிகள் வந்து புகழ்கின்றன. தாத்பரியம் வாகீஸ்வர பூர்வம் துவம் அவ்வியாக்கிருதாத் யானி நாமானி ரூபானி ச வியாக்கிருத்தவான் அசி தேஷாம் சரமாம் பிரதிஷ்டாம் துவாம் துவதுபங்க வாச்சக சம்சந்தி. இதனுடைய இதி ஏவன்ற சப்தங்கள் நம்ம அவ்வியங்களை அத்தியாரம் பண்ணிக்கலாம். வாகீஸ்வர ஹயக்ரீவனே பூர்வம் முதன் முதலில் துவம் நீ அவ்வியாக்கிருதாத் மூல பிரகிருத்தியிலிருந்து யானி நாமானி ரூபானிச்ச எந்தெந்த பெயர்களையும் உருவங்களையும் வியாக்கிருத்தவான் அப்படி கலந்து கட்டி இதமித்தம்னு தெரியாமல் இருந்தது நீ பிரித்து அவைகளை சத்தையை கொடுத்தியோனோ அசி இருக்கின்றாயோ தேஷாம் சரமாம் திஷ்டாம் அந்தந்த சப்தங்களுடைய கடைசி பரிவசிக்கக்கூடிய நிலை. பொதுவாக நம்ம விவகாரத்துக்கு லோகத்தில் ஒரு ஆளை குறிச்சிடோம்னா அவன் அவனோட ஆத்மா வரைக்கும் அந்த பேரானது பரிவசிக்கிறது. அது மாதிரி ஒரு ஒரு சப்தத்துக்கும் அந்த சப்தத்துக்குன்னு ஒரு ரீச் இருக்கும் இல்லையா, அந்த ரீச்சினுடைய கடைசி ஸ்டாப் நீ தான் அப்படின்னு துவாம் இது தொதுபக்ய வாச்சக எவைகள் சொல்கிறது கேட்டால் ஸ்ருதி தான் சொல்கிறது. அந்த ஸ்ருதி என்னன்னு கேட்டால் உன்னாலேயே காண்பிக்கப்பட்ட உன்னாலேயே முதல் முதல் கற்பிக்கப்பட்ட கண்டெடுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சம்சந்தி புகழ்கின்றனன்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் த்ரயோதசம் பத்யம். முக்தேந்து நிஷ்யந்த விலோபனியாம் மூர்த்திம் தவானந்த ஸ்தா பிரசூதிம் விபச்சிதச்சேதசி பாவயந்தே வேலாம் உதாராமிவ துக்த சிந்தோஹ. பாவயந்தே கிரியாபதம் பூ சத்தாயாம் தாதுனுடைய நிச் அதாவது காசல் ஃபார்ம். பாவனை செய்கின்றனர் அல்லது தியானிக்கின்றனர் தியானம் செய்கின்றனர் யாருன்னு கேட்டா விபஷ்சிதா விபஷ்சித் பஷ்சிதௌ விபஷ்சிதா ஞானினா இத்யர்த்தா. ஞானினா பாவயந்தே சேதசி சேதசின மனதில் தங்களுடைய தத்தம் மனதில் பாவிக்கின்றனர் அல்லது தியானம் செய்கின்றனர். யாரேன்னு கேட்டா தவ மூர்த்திம்னு ஹயக்ரீவனை குறித்து சொல்றார். தவனா உன்னுடைய சக்தி ஏகவச்சனம், மூர்த்தின்றது த்விதீயா விபக்தி ஏகவச்சனம் உன்னுடைய மூர்த்தியை. இந்த பத்தியமானது தியான விசேஷத்தை பத்தி, அதாவது நம்ம எந்த வஸ்துவை குறித்து தியானம் பண்றோமோ எந்த ஒரு மூர்த்தியை வந்து உபாசிக்கிறோமோ உபாசிக்கிற வாளுக்கு அந்த தியானமானது பலிக்கச்சே, அதாவது அந்த கடைசி ஃபேஸ்ல வரைச்சே அந்த உபாசனா மூர்த்தியே மனசுல ஆவிர் பவிச்சு ஃபுல்ல நிறைஞ்சி இருக்கிறதுனால அது ஒரு அபரிமிதமான ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அப்படி ஹயக்ரீவனை உபாசிக்கிற ஞானிகளுக்கு ஹயக்ரீவன் எப்படி அவ மனசுல வந்து நிறைஞ்சி ஆனந்தத்தை கொடுக்கறான்றதுக்காக சுவாமி இந்த பத்தியத்தை எழுதியிருக்கார். அதுல மூணு கம்பாரிசன் உபமாவை கொடுத்து இல்ல விசேஷங்களை போட்டு சொல்லியிருக்கார். சோ தபமூர்த்தியும் விபஷ்சிதா சேதசி பாவயந்தேன்னு பார்த்தோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய பதங்கள்லாம் அந்த மூர்த்திக்கு விசேஷங்கள். முதல்ல வந்து முக்தேந்து நிஷ்யந்த விலோகனியாம். முக்தேன்றது ரெண்டு மூணு அர்த்தத்தில் உபயோகமாகும். முக்தேன்றது ஒன்று சைல்டிஷ் இல்லை அழகாக இல்லாட்டி வந்து புதியன்னு அர்த்தம். இன்னத்துல புதியன்னு அர்த்தம் ஏன்னா அதாவது முக்தேந்துனா இல்லை அந்த பாலேந்து ஒரு நாலஞ்சு நாள் இருக்கக்கூடிய அந்த நிலா இளம் பிறையுடைய நிலா.
நிலவை வந்து வெண்மையோட கம்பேர் பண்றது போயட்டிக் கன்வென்ஷன். இன்னொன்னு, நிலவானது எப்பயும் கடல்ல இருந்து சமுதிரத்துல இருந்து உதிக்கும். இப்போ அப்ப முக்த இந்தோகோ நிஷ்யந்த, நிஷ்யந்தன்றது ஒரு ஃப்ளோ, ஒரு வடிதல். அப்ப அதுல இருந்து வெண்மை வடிதான் வச்சுக்கலாம், இல்ல அதுவே அந்த நிலவே ஆகாசத்துல பக்கத்துல சாஞ்சி இருக்க மாதிரி இருக்கும், சோ அதுவே ஒரு வடிகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு கேட்டா விலோபனியாம். விலோபன்றது ஆசை குறிக்கிறது, மீ உபசர்க்கம். விலோபனியாம்னு சொல்லச்சு ஆசைப்படும்படியாக இல்ல மிகவும் விசேஷத்தாக விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடிய, இது மூர்த்திக்கு விசேஷணம். அதுக்கு மேல சொல்ற ஆனந்த சுதா பிரசூதியம், ஆனந்தமே சுதா, சுதான நெக்டர் அமிர்தம், ஆனந்த மாறிய அமுதத்தை பிரசூதிம், பிரசூதிம்னாலே பெருக்குகின்ற, உண்டாக்குகின்ற, பெருக்குகின்ற. பிரசூதிமும் திருத்தியா இயக்க வச்சிடும், அது மூர்த்திக்கு விசேஷணம். ஆனந்தமாகி அமுதத்தை, ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த தியானம் பலிக்கச்சே அந்த ஆப்ஜெக்ட மனசு நிறையச்சு, நமக்கு எந்த விதமான கல்மஷங்கள் இல்லாத மனசுல அந்த ஆப்ஜெக்ட் தோன்றச்சு, அது முழுக்க முழுக்க ஆனந்தத்தை கொடுக்கும். அதுக்கு மேல துக்த சிந்தோகோ உதாராம் வேளாம் இத அப்படிங்கிறார். துக்தம்னா பால், சிந்துகுன கடல், சோ துக்த சிந்துகுன பார்க்கடல். துக்த சிந்தோகோன்றது சஷ்டி ஏக வச்சிடும், பார்க்கடலுடைய உதாராம் வேளாம் இத. உதாரனாலே மிகவும் பெரிய அர்த்தம், உதார சரித்தானாம்தும் உதார சித்தம்லாம் வருது. அப்போ அந்த அது வேளாம்க்கு அது விசேஷனம். வேளாம்னா அதுவும் ஒரு அந்த ஒரு பொங்கி வரக்கூடிய ஒரு தன்மை, அந்த பார்க்கடலானது அந்த அப்படியே பொங்கி வரும், அப்ப வெண்மை இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இவன்றது போன்ற, சோ உதாராம் வேளாம் இவ, இதுவும் ருத்தியா ஏகவச்சனம். அப்படிப்பட்ட தம மூர்த்தியும், உன்னுடைய மூர்த்தியை விபஷ்சிதா சேதசி பாவயந்தே. ஏன்னா ஹைகிரோட் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இந்த சுத்த ஸ்படிக்க மாதிரி பார்த்தோம், ரொம்ப வெள்ள வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்படிக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆகாரம், அந்த ஆகாரத்துக்கு சில விசேஷணங்களை போட்டு சுவாமி சாதிச்சிருக்கார். சோ முக்தேந்து நிஷ்யந்த விலோகனியாம் ஆனந்த சுதா பிரசூதி துக்த சிந்தோகோ உதாராம் வேளாம் இவ தம மூர்த்தி விபஷ்சிதா சேதசி பாவயந்தேன்னு சொல்றார். இளம்பெறை, அதாவது ரொம்ப இப்பதான் 3-4 days இருக்கக்கூடிய அந்த நிலவு, அதனுடைய அதுலேருந்து உருகுகின்ற ஒரு நிஷந்த ஒரு திரவியம், அது எப்படி இருக்குன்னா மிக விரும்பக்கூடியதாக விலோபனியமா இருக்கு. ஆனந்த சுதா பிரசூதின், ஆனந்தமே அமிர்தம், இல்லை அமிர்தமே ஆனந்தம், அப்படிப்பட்டதை பெருக்கக்கூடியதாக. துக்த சிந்தோகோ உதாராம் வேளாமிக, பார்க்கடலினுடைய அந்த மிகவும் பெரியதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வீழ்ச்சி, அந்த வெள்ளம், அது அப்படிப்பட்ட தவமூர்த்தியும், அதை போன்ற உன்னுடைய திருமேனியை ஞானிகள் விபஷ்சிதா தத்தம் மனதில் பாவயந்தேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சதுர்தசம் பத்யம். மனோகதம் பஷ்யதி யஸ் சதா த்வாம் மனிஷிணாம் மானஸ ராஜஹம்சம் ஸ்வயம் புரோபாவ விவாத பாஜஹ கிம் குர்வதே தஸ்ய கிரோ யதார்ஹம். சுவாமி, ஹயக்ரீவர் உபாசிக்கிறதுனால ஐகிக பலம், ஏதாவது விசேஷ பலம் உண்டா, இல்ல அவர் தான் எம்பெருமானுடைய அவதாரம்ன்றதுனால வெறும் மோட்சம் மட்டும்தான் கேட்டா, இங்க இருக்கச்சேட்டே எவர் ஒருவர் நன்றாக உபாசித்து ஹயக்ரீவனை மனதில் சாட்சாத் கரிக்கிறாரோ அவருக்கு வாக்கானது தானாகவே முன்வந்து போய்கிறது, அவருடைய ஒரு யத்னம் இல்லாமையன்றத சுவாமி இந்த ஸ்லோகத்துல விஞ்ஞாபிக்கிறார். கிம் குர்வதே, கிம் குர்வதே தான் கிரியாபதம், அதாவது டுப்ரிண்யகரணேன தாது, அதுல குர்வதே என்பது ஆத்மேவத ரூபம். கிம் குர்வதேனாலே கிம் கரத்வம் பஜதேன்னு அர்த்தம், அதாவது கைங்கரியபரமா இருக்கும்னு அர்த்தம். எதுன்னு கேட்டா வாக், அதாவது கிரஹா, இந்த இடத்துல இது வந்து பன்மையா இருக்கு, கிர் கிரோ கிரஹா. கிம் குர்வதேன்னு சொல்லிச்சு அவைகள் கைங்கரியபரங்களாக இருக்கும் அர்த்தமா இருக்கு. யதார்கம், அதாவது ஒன்னு சொல்லணும் சுவாரஸ்யமா, நல்ல பண்டிதர்களுக்கு வாக்கானது தடையின்றி வருது,
அதுவும் ஹயக்ரீவனை உபாசிச்சா இன்னும் அர்த்த கர்ப்பிதமா, அதாவது பொதுவா சப்தம் வர்றதா இருக்கட்டும், அர்த்தத்தோட அர்த்த கர்ப்பிதமான வாக்கு வரணும். அது பேசுறதாகட்டும், எழுதுறதா இருக்கட்டும், இல்ல கவனம் பண்றதா இருக்கட்டும். அப்போ சுவாமி சொல்றார், ஹயக்ரீவனை யார் உபாசனை பண்றாலோ கிரகா புரோபாவ விவாத பாஜகா ஸ்வயம் யதார்த்தம் கிம் குர்வதே. அதாவது கிரகனா வாக்குகள் ஆச்சு, புரோபாவ விவாத பாஜக பாக் பாக்குனாலே பாக் பாஜோ பாஜகன்னு சொல்லுவோம், பங்கு எடுத்துக்கிறது. எதுல விவாதத்துல என்ன விவாதம்? புரோபாவம். புரோபாவம்னா பிரதமே பாவம், அதாவது முதல்ல தோன்றணும். அப்போ அந்த முதல்ல தோன்றதற்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கலகம், அதுக்குள்ள விவாதமா நான் போறேன் நீ பாருன்னு. இப்ப எல்லாம் சண்டை போட்டுன்னு எட்டு தப்பா வந்தா அனர்த்தமா போயிடுமேனு என்ன பண்ற? ஸ்வயம் யதார்த்தம் கிம் குருவதே, என்ன அர்த்தம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அந்தந்த சப்தமானது முன்னாடி வருதுன்னு சுவாமி சொல்றார். சோ தஸ்ய கிரஹா, தஸ்ய கிரஹனா அவனுடைய அவனுக்கு அந்த வாக்கானது அந்த சப்தங்களானது ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு கொண்டு யதார்த்தம் எப்ப எது தேவையோ அப்ப அது வெளிவருகிறதுன்னு அர்த்தமாருது. அப்ப கஸ்யான்னு சொல்லணும், யாருக்குன்னு சொல்லணும்? மணிஷினாம் மானச ராஜஹம்சம் துவாம் யஹ சதா மனோகதம் பஷ்யதி தஸ்ய. அதாவது மணிஷின், மணிஷின்ன்றது என்ன கேட்டா ஞானியை குறிக்கிறது. சோ மணிஷினான்றது ஷஷ்டி பகுவச்சனம், ஞானிகளுக்குள் அப்படின்னு அர்த்தம் மாறுது. ஏன் அப்படி போட்டாருன்னா, பொதுவா உபாசனை பண்றவாள் ஞானியா தான் இருப்பா. அப்படி உபாசனை பண்றவாளுக்குள்ள மானச ராஜஹம்சம்னு ஹைகிரீவன் சொல்றாரு. அதாவது என்ன கன்வென்ஷன் கேட்டா, இந்த ராஜஹம்ச பறவைகள்லாம் இமயவலையில இருக்கக்கூடிய உன்னதமான அந்த மானசரோவர் ஏரியில தான் இருக்குமா, அங்கதான் வசிக்கும். ஏன்னா அங்கதான் சுத்தமா இருக்கும், இவைகளும் வெள்ளை வெள்ளையர் இருக்கும், அங்கேயும் சுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் அவைகள் வசிக்கும், வசிக்கிறதுக்கு விரும்பும். அதை விட்டு கீழறிங்க வந்து அவைகளுக்கு வருத்தம். அப்ப இந்த ஞானிகளுடைய ஹிருதயம் இருக்கே மனசு, மானசம்னு மனசு அர்த்தமாது, அது உயர்ந்து தூய்மையா இருக்கிறதுனால ராஜஹம்சமான ஹயக்ரீவன் வந்து என்ன பண்றான்னா அங்க குடியிருக்கான். துவாம், அப்படிப்பட்ட உண்மை துவாம் யஹ சதா மனோகதம் பஷ்யதி. அப்படி வெளியில பாக்குறது வேற, உள்ளுக்குள்ள சாட்சாத் கரிக்கிறது வேற. எவன் ஒருவன் எந்த ஞானியானவன் சதா எப்பொழுதும் மனோகதம், மனோகதம்னா மனதை சேர்ந்த இல்ல உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய உன்னை பஷ்யதி, பஷ்யத்தினா அந்த இடத்துல சாட்சாத் கரோதி இத்தியர்த்தா. ஏன்னா பஷ்யத்தின்னு சொன்னா பொதுவா கண்களால பாக்குறது, இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இந்த மானச பிரத்யக்ஷம். எவன் ஒருவன் சாட்சாத் கரிக்கின்றானோ தஸ்ய அவனுக்கு கிரஹா வாக்குகளானது ஸ்வயம் தாமாகவே புரோபாவிவாத பாஜக. நான் முன்னாடி நீ முன்னாடின்னு எப்படி சுவாமி அங்க அகம் பிரதமிகா மித பிரகட்டித்தான்னு ரிசிம்மனுடைய நகங்கள்லாம் எப்படி போட்டி போட்டு கொண்டு வந்ததோ அது மாதிரி இங்க வாக்குகள்லாம் அவனுக்கு தாமாகவே முன் வந்து எப்ப எது தேவையோ அப்பப்ப அந்த சப்தங்கள்லாம் தாமா வெளிவருதுன்னு சுவாமி சாதிக்கிறார். சோ அன்பேத ஒருத்தரை பார்க்கலாம், மணிஷினாம் மானச ராஜஹம்சம் துவாம் யஹ சதா மனோகதம் பஷ்யதி தஸ்ய கிரஹ புரோபாவ விவாத பாஜக ஸ்வயம் யதார்த்தம் கிம் குர்வதே அப்படின்றார். அதாவது மனுஷனம்னா அமாங் தி ஞானிஸ் மானச ராஜஹம்சம் துவாம் மானசே பவக, அதாவது அந்த உயர்ந்த மானசரோவர் ஏரியில் இருக்கக்கூடிய ராஜஹம்சம் அல்லது மனதில் வரக்கூடிய அந்த அன்னப்பறவையை போன்ற உன்னை துவாம், துவாம் யஹ எவன் ஒருவன் எந்த ஞானியானவன் சதா மனோகதம் பஷ்யதி தன் மனதில் எழக்கூடிய உன்னுடைய அந்த ஆகாரத்தை பஷ்யதி சாட்சாத் கரிக்கின்றானோ தஸ்ய அவனுக்கு கிரக வாக்குகள் புரோபாவ விவாத பாஜக, ஒன்று கொண்டு போட்டி கொண்டு நான் முதல்ல நீ முதலன்னு முதல்ல வந்துட்டு அந்த விவாதத்துக்கு பங்கெடுத்துக்கொண்டு ஸ்வயம் தாமாகவே அவனுடைய எத்தனம் இல்லாம அவன் உட்காந்து யோசிக்க வேண்டாம். ஒரு கவிதை எழுதப்படுறான்னா ஒரு ஸ்லோகம் பண்ண போறான்னா பேனா பேப்பர் வச்சுன்னு யோசிக்க வேண்டாம், தானா அந்த சப்தங்களானது வெளில வந்து அப்படியே விழுறது. அப்போ யதார்த்தம் பின்புறுவதே, தக்கவாறு சமயத்தக்கவாறு அவைகள் தொண்டு புரிகின்றன. இந்த ஸ்லோகத்துக்கு அன்மயமும் அர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 15வது பத்தியம். அபிக்ஷணார்த்தம் கலயந்தி யே த்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர் மயூகைஹி வாசாம் பிரவாஹைர் அநிவாரிதைஸ்தே மந்தாகினீம் மந்தயிதும் க்ஷமந்தே க்ஷமந்தே.
இந்த பத்தியத்துல ரெண்டு கிரியாபதம் இருக்கு, கலயந்தி க்ஷமந்தே. ஏ கலயந்தி தே க்ஷமந்தேன்னு ஆபரேட்டிவ் பார்ட்டா இருக்கு. ஏ எவர்கள், யஹ யௌ ஏ கலயந்தினா இந்த இடத்துல தியானம் பண்றது, கலயதி கலயதா கலயந்தி, எவர்கள் தியானிக்கின்றனரோ தே சகதௌ தே அவர்கள் க்ஷமந்தே. க்ஷமத்தேன்றதுக்கு பொதுவா சகனம்னு அர்த்தம், இன்னொன்று கேப்பபிள்ன்ற அர்த்தத்துக்கு யூஸ் ஆகுது. அவர்கள் தே பிகம் கேப்பபிள், எதுக்கு மந்தயித்தும் க்ஷமந்தே. மந்தம்னா மந்தகர ஸ்லோ, மந்தயித்தும்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு எதோட வேகத்தையோ தாண்டது, அப்பதான் அந்த அந்த அது வந்து மந்தமாகும். எதையோ ஒன்றை அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணா அது மந்தமாறுது. இப்போ எதன்னு கேட்டா மந்தாக்கினி மந்தயித்தும், மந்தயித்தும்ன்றது துமந்தம், மந்தமாக செய்வதற்கு. எதைன்னு கேட்டா மந்தாக்கினியும், மந்தாக்கினின்னு கங்கை, ஆகாஷ கங்கை. ஆகாஷ கங்கை பிரவாகமா ரொம்ப பெருத்த வேகத்தோட பிரவகிக்கும். அதனுடைய மந்தாக்கினி மந்தயித்தும், அதை மந்தமாக செய்வதற்கு திறமைசாலிகளாக ஆவார்கள். எப்படின்னு கேட்டா வாச்சாம் பிரவாகைஹி, வாச்சாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம், வாக்குகளுடைய பிரவாக தைஹி பிரவாகைஹி, அவர்களுடைய வாக்குகளாகிய அவைகளுடைய வெள்ளங்களால் மந்தாகினியை மந்தமாக செய்வார்கள். எப்படி, எப்படிப்பட்ட வாக்குகள்? அனிவாரித்தைகி பிரவாகைகி, நிவாரித்தகன தடுக்கப்பட்ட, நிவாரித்தைகினா தடுக்கப்பட்டவைகளால். அப்ப அநிவாரித்தைகி அனிவாரித்தைகினால தடுக்கப்படாதவைகளால், தடுக்க முடியாது தடை செய்ய முடியாதவைகளால் வாக்குகளின் பிரவாகத்தால் மந்தாக்கினியை மந்தமாக செய்கின்ற திறமையை பெறுகிறார்கள். எப்படின்னு கேட்டா விஷதைஹி மயூகைஹி ஆப்லாவயந்தம் துவாம் க்ஷணார்த்தமபி ஏ கலயந்தி. அதாவது முந்தின ஸ்லோகத்துல மனோகதம் பஷதி எஸ்ததாத்தாம்னு தியான நிலையில யார் ஹயக்ரீவனை சாட்சாத்கரிக்கிறாளோ அவளுக்கு வாக்கானது அடிமையா இருக்குன்ற அவர் சொன்னார். அப்போ ஹயக்ரீவனை உபாசனை பண்ணாதான் அந்த அருள் கிடைக்கும் போல இருக்கு, அந்த கிரேஸ் கிடைக்கும் போல இருக்கு. சில பேர் உபாசனை பண்ணாம விடலாம், அதுக்கு சொல்ற உபாசனை கூட பண்ண வேண்டாம். க்ஷணார்த்தம் அபி, க்ஷணம் அர்த்தம், அதாவது அரகணம் அரக்ஷணம், க்ஷணார்த்தம் அபி ஏ துவாம் கலயந்தி, எவர்கள் உன்னை தியானிக்கின்றனரோ. ஒரு க்ஷணம் நினைச்சுட்டா போறன்றார். நீ எப்படிப்பட்டவன்? விஷதைஹி மயூகைஹி ஆப்லாவயந்தம், விஷதஹானா ரொம்ப வெள்ளவெளர்னு கிளியர், கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறது. அப்ப விஷதைஹின்றது திருத்திய பகுவச்சனம். எதுக்கு அது விசேஷனம் கேட்டா மயூகைஹி, மயூகானா அந்த கிரணங்கள். அப்ப மயூகைஹின்றது திருத்திய பகுவச்சனம். சோ விஷதைஹி மயூகைஹினா, உன்னுடைய அந்த வெள்ளவெளர் இருக்கக்கூடிய வெண்மையான கிரணங்கள்னால என்ன பண்ற ஆப்லாவயந்தம், இந்த ஜெகத்தை மூக்க இல்ல சேமிக்கிறவால என்ன பண்ற கேட்டா அப்படியே மூழ்கடிக்க செய்கிறாய். பிளவத்தேனா மிதக்கிறது இல்ல வெள்ளமா பெறுகிறது, பிளாவயத்தினா அது காசல்ல மூழ்கடிக்க செய்கிறது, மூழ்கிறது இல்ல மூழ்கடிக்க செய்கிறது. அப்ப ஆப்லாவயன், ஆப்லாவயன்றது சத்ரந்தம், ஆப்லாவயந்தம் அப்படிங்கிறது தித்திய பகவத் ஏகவச்சனம். அப்படி மூழ்கடிக்க செய்கின்ற உன்னை துவாம் ஏ க்ஷணார்த்தம் அப்படி அப்படின்னா அது கூட அரகணம் கூட அப்படின்னு அர்த்தம். கலயந்தி தே அனிவாரித்தேகி வாச்சாம் பிரபாகைஹி மந்தாக்கினி மந்தயதும் க்ஷமந்தே. அதாவது விஷதைஹி மயூகைஹி ஆப்லாவயந்தம் துவாம் ஏ க்ஷணார்த்தம் அப்படி கலயந்தி தே அனிவாரித்தேகி வாச்சாம் பிரபாகைஹி மந்தாக்கினி மந்தயதும் க்ஷமந்தேன்னு அர்த்தமாறுது. வெண்மையான கிரணங்கள் என்ன தேஜஸ், அதனால அனைத்தையும் மூழ்கடிக்க செய்கின்ற உன்னை, அப்படிப்பட்ட ஆகாரத்தை உடைய உன்னைன்னு அர்த்தம். ஏன்னா ரேடியன்ஸ் அந்த ஞானத்தினால, ஞான சுரூபமா இருக்கிறதுனால உன்னை ஏ க்ஷணார்த்தம் அபி கலயந்தி, அரக்ஷணம் இவர்கள் தியானிக்கின்றனரோ தே அவர்கள் அனிவாரத்தை வாச்சாம் பிரவாகி, தடை செய்ய முடியாதபடி இருக்கக்கூடிய வாக்கினுடைய பிரவாகங்களினால் மந்தாக்கினியும் மந்தயதும் க்ஷமந்தே, மந்தாக்கினியை கூட மந்தமாக செய்யும்படி, அதாவது அதனுடைய வேகத்தை கூட மந்தமாக்குறதுன்னா அதை விட வேகமான அர்த்தம், அப்படி ஆக்குவதற்கு
க்ஷமந்தே க்ஷமதே க்ஷமேதே க்ஷமந்தே என்பது ஆத்ம நேபதம், வல்லவர்களாக ஆகின்றனர்னு இந்த ஸ்லோகத்துக்கு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமும் அன்மயமும் ஆகின்றது.